பிரியாணி பண்ணிட்டு இருக்கேங்க. பிரியாணி செய்ற நீ ரம்ஜான்ல வாழ்த்துக்கள். அப்புறம் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, பிரியாணி எடுத்துட்டு வரீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். வரமா பசங்களையும் வீட்லையும் கூப்பிட்டு வாங்க. சரி. ஆ, வீட்டில் சொல்லிடுறேன். ஓகே. ஆ, தேங்க்யூ. என்ன வாங்க? அவர் பிரியாணி எடுத்துகிட்டு வரேன். அது நம்ம வேறு வீட்டில் செஞ்சுட்டோமே, அதையே கொண்டு வர சொல்கிறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? வருஷம் ரம்ஜான் ஆனால் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நம்மளை வீட்டில் இருக்க எல்லோரையும் உட்கார வச்சு எல்லோரும் சாப்பிட்ற வரைக்கும் அவங்க அழகு பார்க்குறவங்க புருஷனை கொண்டாடியும். இப்போ பிரியாணி வேணான்னு நினைப்பாங்க. கொரோனா நோய் தொத்திக்க போகுது, அதனால தான் வேணான்றாங்க, நினைக்க மாட்டாங்க. சரி, அதை நான் யோசிக்கல. என்ன அதை யோசிக்கல? அதான் ஆள் வளரே தவிர அறிவு வளரவே வளராது உனக்கு. இரு, நான் அம்மான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அவரும் வந்துட்டோம். வாழ்த்துக்கள். ஆமாம், வீட்டில் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுங்க, பசங்கிட்டையும் சொல்லிடுங்க. என்னதே தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? மூணு நாளாக தலைவலியா? ஐயோ. ஆ, நீங்கள் ஹோட்டல்லாம் பிரியாணி வாங்காதீங்க. ஆமாம், வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். பாஜா வரேன்னு சொல்லியிருக்கார். நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் வரோம். அடா இருங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிங்க. அண்ணா வணக்கண்ணா, ரம்ஜான் வாழ்த்துக்கள்ண்ணா. என்னாச்சு அன்னைக்கு? ஓ அப்படியா, சரிங்கண்ணா. நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க, வருஷம் தான் கொடுக்குறீங்களா? இந்த வாட்டி நாங்கள் கொடுக்குறோம் பிரியாணி. ஆ, எதுவும் கடையெல்லாம் வாங்காதீங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் கொண்டு வரேன். இப்போ வந்துடுறேண்ணா, 1 hour வந்துடுவேண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா. சரிங்கண்ணா. பசங்களை எல்லாம் கேட்டதாக சொல்லாத, வந்துடுறேண்ணா. இதோ கொடுக்குறேன். தேங்க்ஸா. என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள்? ஐயே, நமக்குள்ள என்னங்க இருக்கே தேங்க்ஸ் இதெல்லாம். வைங்க. ஆமாம், வைங்க. தேங்க்ஸா. இன்னைக்கு பழனிசாமி வீட்டு பிரியாணி, அம்மானு உள்ளா வீட்டில் ரம்ஜானா கொண்டாடுறோம். கிளம்பு போ. இதெல்லாம் பாப்போம். இது தூக்கில் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறேன். போ.